ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பிரை போல் ஏற்றினை நந்தி மகந்தனை நாணக் குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றினேனே. வணக்கம். இது கோயம்புத்தூர் வைத்தீஸ்வரன் ஜோதிட நிலையம். நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன். விதிப்பலன் அறிவோம், வெற்றிகளை குவிப்போம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு இந்த கார்த்திகை மாதத்துடைய பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். கார்த்திகை மாதத்துக்குண்டான இந்த கடன் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரம், பணவரவுகள் நினைத்ததை அடையக்கூடிய நம்ம சோடசக்கலை நேரம், வீடு பூஜைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாஸ்து நேரங்கள், உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் எப்போ வரும் இந்த மாதம் போன்ற முழு விவரங்கள் வந்து இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இன்றைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் உங்களுக்கு வந்து மேஷத்தில் சந்திரனும் ரிஷபத்தில் ராகுவும், அதே மாதிரி துலாம் ராசியில் உங்களுக்கு வந்து செவ்வாயும் புதனும், விருச்சிக ராசியில் சூரியனும் கேதுவும், தனுசில் சுக்கரனும், மகரத்தில் வந்து குருவும் சனியும் இந்த மாதம் தொடங்கும் போது நம்மளுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரு பெயர்ச்சி நடக்கக்கூடிய ஒரு மாதம், குரு பெயர்ச்சி அமைப்புகள் வந்து கொடுக்கும். குரு பெயர்ச்சி பலன்கள் பார்க்காதவங்க இதில் வந்து பிளேலிஸ்டில் குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்குது, அந்த பலன்களை பார்த்துக்கோங்க. புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அடுத்தடுத்த வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நம்மளுக்கு அமாவாசை எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 4:56 வந்து அமாவாசை ஆரம்பிக்குது இந்த கார்த்திகை மாதம். அதே மாதிரி டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 1:13 வரைக்கும் இந்திய நேரப்படி இந்த அமாவாசைங்கிறது இருக்குது. இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 7:25 இந்த அமாவாசைங்கிறது ஆரம்பிக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:42 மலேசியா சிங்கப்பூர் நேர பிரகாரம் அமாவாசைங்கிறது முடியுது. அதே மாதிரி பௌர்ணமி அப்படிங்கிறது இந்த மாதம், ஏன்னா நம்ம பௌர்ணமி வந்து கார்த்திகை மாத பௌர்ணமி வந்து நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம், அதாவது தீபம் அப்படிம்பாங்க, கார்த்திகை தீபம் வந்து பௌர்ணமி அன்றைக்கி தான் நம்மளுக்கு வரும். இந்த வருட கார்த்திகை தீபமானது நம்மளுக்கு வந்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி இந்த கார்த்திகை தீபம் வருது. பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்குதுன்னா நவம்பர் மாதம் 18ஆம் தேதி மத்தியானம் 12 மேலே பௌர்ணமி ஆரம்பித்து நவம்பர் மாதம் 19ஆம் தேதி மதியம் 2:27 வரைக்கும் நம்மளுக்கு பௌர்ணமி இருக்குது. இந்த கார்த்திகை தீபமானது நம்மளுக்கு நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டாடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு நல்ல நாள் பார்ப்பாங்க. நம்ம நல்ல நாள் பார்த்து வீடு கட்டுறதை விட வீடுகளுக்கு வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் வாஸ்து நாளில் நம்ம ஒரு வீடு வேலைகள் ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறப்பானதாக அமையும். இந்த மாதத்துக்குண்டான வாஸ்து நாள் வந்து கார்த்திகை 8ஆம் தேதி, அதாவது ஆங்கிலம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி காலை 10:54 11:30 வரைக்கும் வாஸ்து பூஜை போட்டு வீட்டு வேலைகள் ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த காரியங்கள் நம்மளுக்கு வந்து சுலபமாகவும் முடியும், எந்த தடையில்லாமல் முடியும். வீட்டில் வந்து நம்ம ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு தடங்கல்களும் தடாய்களும் வராத அளவுக்கு இந்த மாதத்தில் வாஸ்து நாளில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது நவம்பர் 24ஆம் தேதி காலை 10:54 11:30 வரைக்கும் நல்லா இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கடன் நம்ம வந்து பட்டிருப்பாங்க, அதை கட்ட முடியாமல் திணறிட்டிருப்பாங்க, கடன் மேல் கடன் அதிகமாயிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கடன் தீரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் அப்படிம்பாங்க. அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நம்மளுக்கு கடனில் ஒரு சிறு பகுதி மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கடன் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு தீர ஆரம்பிக்கும். அவங்க சிறு பகுதி நம்மக்கிட்ட வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பணத்தை நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல சிறு இந்த கடன் அடைக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே நம்மளுக்கு கடன்கள் தீர்ந்து புதிய கடன்கள் வராத அளவுக்கும் பழைய கடன்கள் தீரக்கூடிய அளவிலையும் நம்மளுக்கு உண்டாகும். இந்த கார்த்திகை மாதத்துக்கு மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா நவம்பர் 17ஆம் தேதி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நவம்பர் 17ஆம் தேதி மாலை 3:44 5:32 நீங்கள் இந்த கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க. அடுத்தது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி உங்களுக்கு வந்து காலை 5:03 7:15 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது, அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி இந்த மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் 17ஆம் தேதி மாலை 4:48 6:44 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது, அந்த நேரத்தில் கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வைங்க. அடுத்தது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி காலை 5:43 7:50 வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்த நேரம் இருக்குது.
அந்த நேரத்தில் கடனில் ஒரு சிறு பகுதி எடுத்து வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே அதன் கடன் தீரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் வந்து சோடச கலை நேரம் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசையோ பௌர்ணமியோ முடிஞ்சு அடுத்த திதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வினாடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் தெய்வ சப்போர்ட் பூமிக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த நேரத்தில் எதை நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறது வந்து நம்மளால் அடைய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோடசக்கலை நேரம் வந்து அந்த 15 வினாடிகள் வரும், அது நம்மளுக்கு தெரியாது. அதனால் அமாவாசை முடியக்கூடிய ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் வரைக்கும் இந்த 2 மணி நேரங்கள் நம்ம எதை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோமோ அது வந்து விரைவாக நடக்கும். நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள், 100% இதில் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா அமாவாசை பௌர்ணமியிலுமே இது செய்வாங்க. இதுக்கு பேர் வந்து சோடசக்கலை நேரம் அப்படிம்பாங்க. இந்த கார்த்திகை மாதம் சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு டிசம்பர் 4ஆம் தேதி டிசம்பர் 4 மதியம் 12:13 2:13 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 19ஆம் தேதி மதியானம் 1:23 3:27 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் அப்படின்ட்டு இருக்குது. இதே வந்து மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி 2:42 4:42 வரைக்கும் சோடசக்கலை நேரம் இருக்குது. அதே மாதிரி நவம்பர் 19ஆம் தேதி 3:57 5:57 வரைக்கும் இந்த சோடசக்கலை நேரம் இருக்குது. இந்த சோடசக்கலை நேரத்தில் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதை வேணுமோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கடவுள்கிட்ட கேளுங்க. எனக்கு வீடு வேணும், திருமணம் நடக்கணும், எனக்கு வந்து கடன் பிரச்சனைகள் சரியாகணும் அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு அமைதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தீரக்கூடிய அளவில் அது சரியாகக்கூடிய அளவில் நினச்சிட்டே இருங்க. அதாவது அந்த நேரத்தில் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வேண்டாமோ அதை கேட்கக்கூடாது, என்ன வேணுமோ அதை நினச்சிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து இது நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை மாதத்துக்குண்டான பொது பலன்களை பற்றி நம்ம பார்த்துட்ருந்தோம். இப்போது உங்களுடைய ராசியான ரிஷப ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் என்னென்ன பலன்களை கொடுக்கும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம முழுசாக இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கார்த்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் உள்ள இந்த ரிஷபராசி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது உங்களுடைய இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அவர் டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறது நல்லது. டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் மன உளைச்சல்கள் மன கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாக்குஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நிறைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் சிக்கல்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வாக்குஸ்தானாதிபதி வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பேச்சு திறமையினால் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புகளும் பேச்சு திறமையினால் பணவரவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். டிசம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுகிறது நல்லது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க தப்பாக புரிஞ்சிக்கூடிய ஒரு அமைப்புகள் தான் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது நவம்பர் 20ஆம் தேதி இந்த மாதம் குரு பயிற்சி வரும். இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு பயிற்சி ஆகிறதுனால 10இல் குரு பதவிக்கிடர் அப்படிம்பாங்க. தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கவனமாக தான் கையாளுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடு வாகன ஸ்தானாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தார். இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறதுனால வாகன ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த மாதம் சூரிய பகவான் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வாகனங்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயங்கள் செல்வாக்குகள் பணவரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி தாயோட உடல்நிலையிலையுமே கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்களுமே உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி குழந்தைகள் ஸ்தானாதிபதி பூர்வீக ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாகவும் பூர்வீக வழியிலையும் நிறையா இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் அது எல்லாமே உங்களுக்கு வந்து நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்புகள் டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே குழந்தைகள் மூலியமாக ஆதாயங்கள் குழந்தைகள் மூலியமாக மனமகிழ்ச்சிகள் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக வழி மூலமாக நிறைய ஒரு ஆதாயங்கள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நோய் உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டுருக்காரு. அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 8ஆம் தேதிக்கு மேலே தொலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வேறு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் பயப்பட வேண்டியது கிடையாது.
அதே மாதிரி உங்களுடைய கலத்தரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்து திருமண வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் சிறு மன உளைச்சல்கள் மனசங்கடங்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருப்பாரு. டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னுடைய இடத்துல போய் அமருவார். விருச்சிக ராசிக்கு வந்து செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். மனைவி கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு நல்ல ஒரு மேம்பாடு இருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பலன்கள் கொடுக்கும். அதே மாதிரி இந்த சுப விரயங்கள் வந்து நிறையா பண்ண வேண்டியதுமே அந்த டயத்தில் உண்டாகும். அதாவது டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து இந்த 4ஆம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கொடுக்கும். தொழில் ரீதியில் வந்து கொஞ்சம் நான் அப்ளை சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறதா நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால தொழிலில் முடக்கங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய பண வரவுகள் பொருள் வரவுகள் ஆதாயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பண ரீதியில் வந்து கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். மற்றவங்களுக்கு ஜாமீன் போடுறது மற்றவங்க இதுக்கு முன்னாடி போகிறது மற்றவங்க பிரச்சனைக்கு போகிறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே சந்திராஷ்டம நேரத்தில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண மொபைல் மாதிரி நம்ம இருக்கிறது நல்லது. இந்த புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்கள் மற்றவங்களுக்கு ஒரு ஜாமீன் போடுறது அதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். ஏன்னா அந்த டயத்தில் நம்ம புத்தி மந்தமாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி காலை 7:47 உங்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி காலை 7:44 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுடைய ரிஷபராசிக்கு வந்து நல்லா பார்த்துங்க. டிசம்பர் 5ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்கள் அது மாதிரி நீங்கள் தவிர்க்கிறது வந்து நல்லது. அந்த நேரத்தில் வந்து நம்ம மனது குழப்பமாக இருக்கிறதுனால ஒரு முக்கிய முடிவுகள் வந்து அந்த நேரத்தில் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான மாதமாக தான் அமையும். அதே நேரத்தில் தொழில் ரீதியில் அகலக்கால் வைக்க வேண்டாம். எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு நீங்கள் செய்கிறது வந்து இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராசி பலன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க. புதுசாக வரக்கூடிய அன்பர்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி வணக்கம்.